விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? புதுசா வரக்கூடிய ஃபார்மிங் பில், இந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவில் அவர்களுக்கு எதெல்லாம் உடன்பாடு இல்லை, முக்கியமான பிரச்சனைகள் என்ன, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம், எல்லோருக்கும் புரியும்படி எளிமையை எப்படி சொல்லலாம் பாத்துக்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். பஞ்சாப், ஹரியானா, ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து டெல்லியே முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? போன மாசம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்தி கேள்விப்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகளும் அங்க நோக்கி வராங்க. இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பிட்ட இந்த இடத்துல வேணா நீங்க போராட்டம் நடத்திக்கங்க, ஆனா நீங்க கேட்கிற இடத்துல போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரக்கூடிய விவசாயிகளை தடுப்பதற்காக சாலை நெடுக அங்கங்க அவர்களை தடுத்து நிறுத்துறாங்க. ரோட்ல பள்ளம் நோண்டி அவர்கள் முன்னோக்கி நகர்வதை தடுக்கிறாங்க. ஆனா பொதுவா இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருப்பது விவசாயம், இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள், அவர்களை பகைக்கும் வகையில் அவர்களுடைய மன ஓட்டத்திற்கு எதிராக செயல்படுவது ஒரு அரசாங்கத்திற்கு உசிதமான யோசனையாக இருக்காது, அவர்களுடைய விருப்பமாகவும் அது இருக்காது. இருந்தாலும் இங்க என்ன பிரச்சனை என்று பார்க்கிற பொழுது, விவசாயிகள் புதிதாக கொண்டு வர அந்த பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த விவசாய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சரி, இப்படி போராடக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு இந்திய லெவல்ல யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 18 பிரதான முக்கியமான எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சிவசேனா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, காங்கிரஸ், சமாஜ்வாதி, டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், இடதுசாரிகள், அனைத்து பேருமே இந்த 18 முக்கியமான கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அரசியலை தாண்டி யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நடிகர்கள், நடிகைகள், பிரியங்கா சோப்ரா குறிப்பிட்டிருக்கிறாங்க, இவங்களை வந்து உணவு படை வீரர்கள் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. சரி, விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனா அவார்டிஸ், துரோணாச்சாரிய விருதை வென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய விருதை ஜனாதிபதியிடம் திருப்பி தருவதற்காக பேரணியாக சென்று தங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாட் ஓன்லி நேஷனல் இன்ட்ரெஸ்ட், சர்வதேச அளவில் கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரிட்டனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஐநா சபையின் செயலாளர் வரை இந்த விவசாயிகளின் அறப்போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தவரும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரும்பான்மையான ஆதரவு விவசாயிகளுக்கு வருவதற்கு காரணம் அந்த தொழில். அவர்கள் வந்து உடைக்க தெரிந்தாலும் பிழைக்க தெரியாத, பாடுபட்டு கஷ்டப்பட்டு விளைவித்த பொருட்களை இடைத்தரகர்களிடம் அந்த லாபத்தை பறிகொடுத்து மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு நஷ்டத்திற்கு நடுவிலும் இந்த பயிர் தொழிலை உயிர் தொழிலாக நினைத்து செய்யக்கூடியவர்கள். இப்ப இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஃபார்மிங் பில், இந்த சட்ட திருத்த மசோதாவில் பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்று பார்க்கிற பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய பட்டியல் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய பட்டியலில் இருந்து சில விஷயங்களை நீக்கிறாங்க. எது? உருளைக்கிழங்கு, வெங்காயம், தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், இதையெல்லாம் நீக்கிறாங்க. இப்ப இதை நீக்குவதன் மூலமாக என்ன நன்மை, இதை நீக்குவதன் மூலமாக என்ன தீமை, ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன நன்மை, இதெல்லாம் நீக்குவதன் மூலமாக இது அத்தியாவசிய பொருள் கிடையாது, அத்தியாவசிய பொருட்களின் விலை ரொம்ப அதிகமா ஏற முடியாது, அதை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணும். இப்ப இந்த பட்டியலிருந்து இந்த பொருட்களை நீக்குவதன் மூலமாக விவசாயிகள் இதன் பொருளின் விலையை ஏற்ற முடியும், இதன் மூலமாக விவசாயிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மைகள் இருக்கும் என்று அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. இப்ப விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் இருந்து இவை எல்லாம் நீக்கிவிட்டால் இந்த தொழிலில் ஈடுபட போகிற பெரு வணிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த விலை எவ்வளவு வேணா ஏத்திக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் உச்சத்தை பஞ்சகாலத்திலோ வறட்சி காலத்திலோ வெங்காயத்தின் விலை தொடும், ஆனால் அதை தாண்டி உயர்ந்ததில்லை, ஆனா 500-1000 ஏறும். இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது, 1955 இருந்து இதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் இந்தியா டிக்ளேர் பண்ணிருக்கு, அதையே நீங்க அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல இருந்து நீக்கிறாங்க என்று சொல்லி விவசாயிகள் இதற்கு முரண்படுகிறார்கள். அது தீமையானது, இது கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே சாதகமானது என்று சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ரெண்டாவது இடைத்தரகர்கள், இந்த மிடில் மேன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் விவசாயிகள் கிட்ட இருந்து பொருட்களை முதல்ல வாங்குவாங்க, பிறகு அதை சந்தை விலைக்கு அதை வந்து வேற வேற மற்ற பெரு வணிகர்களுக்கு விற்பாங்க, அது சிறு குறு வணிகர்கள்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு போகும். இதுதான் ஒரு ரஃபா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். சரி, யார் இந்த இடைத்தரகர்கள் என்று பார்க்கிற பொழுது அவங்களுக்கு என்ன லைசன்சிங்லாம் இருக்கு, அவங்க அவங்க வந்து எப்படி இன்ஃபுளுன்சல் மக்களா தான் இருப்பாங்க, அது ஒரு மோனோபோலி இருந்துகிட்டே இருந்தது, குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அந்த இடைத்தரகர்களாக இருந்தாங்க, எப்படியும் அவர்கள் மட்டும்தான் பணத்தில் குடிக்கிறார்கள் என்பது விவசாயிகளினுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது, மக்களும் அதை வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா விவசாயி 5 ரூபாய்க்கு விற்கிற ஒரு விளை பொருளை அவங்க 50 ரூபாய்க்கும் வித்தாதான் அவங்களுக்கு லாபம் வரும், ஆனால் அதன் மூலமாக கன்சூமருக்கு எந்த பெரிய லாபமும் கிடையாது. இப்போ இந்த புதிய சட்ட மசோதாவின் மூலமாக பான் கார்டு வைத்திருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இடைத்தரகராக வரலாம், நீங்களோ நானோ யார் வேண்டுமானாலும் அந்த புரோக்கராக வரலாம் என்று ஒரு சட்டம் வருகிறது. இது வந்து ஒரு நன்மை, அந்த மோனோபோலியை உடைக்கும். சரி, இதில் இருக்கக்கூடிய தீமை என்னன்னா, விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்பக தன்மை வாய்ந்த புரோக்கர்ஸா இருந்தவங்க, லைசன்ஸ்டு புரோக்கர்ஸ் இருந்தவங்க, இதுல புதுசா யார் வேண்டுமானாலும் வரலாம்னா அந்த நம்பக தன்மையே போயிடுமே.
ரியல் எஸ்டேட்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லி எத்தனை ஸ்கேம்ஸ், எத்தனை முறைகேடான ஆட்கள், கவர்ச்சிகரமான வார்த்தைகள், விளம்பரங்கள், திட்டங்களை சொல்லி அதன் பிறகு அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதன் மூலமாக இடைத்தரகர்களை நீங்கள் நீக்கவில்லை. இந்த இடைத்தரகர்கள் புதிதாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதன் மூலமாக பெரும் முதலாளிகளுக்கு தான் இது சாதகமாக இருக்கும், கார்பெட்டுகள் சாதகமாக இருக்கும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அடுத்த அம்சம், இந்த அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இருந்து அந்த பொருட்களை நீக்குவது, இப்படி இடைத்தரகர்களினுடைய அந்த சிஸ்டத்தை மாற்றுவதன் மூலமாக எது நன்மையா சொல்றாங்க, அரசு நேரடியாக அந்நிய முதலீடு உள்ள வரும், இது ஒரு மிக முக்கியமான நன்மைன்னு சொல்றாங்க. மாறாக விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, விவசாயத்துல எதுக்கு அந்நிய முதலீடு, பல்லாயிரம் கோடி போட்டு ஒரு கார்பரேட் உள்ள வராங்க, அவங்க அத்தியாவசிய பொருட்கள் பட்டியல இந்த லிஸ்ட் எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு உருளைக்கிழங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோலா கம்பெனியும் அந்த விவசாயிகளுக்கு இடையிலும் நடைபெற்ற மிக மோசமான ஒரு ஒரு வன்மை மிகுந்த அந்த ஒரு சண்டையில விவசாயிகள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்கள், இப்படிதான் கார்பரேட் பெரும் லாபத்தை நோக்கி தான் செயல்படும், இதன் மூலமாக அவர்களுக்கு பெரிய லாபமாக இருக்கலாம், ஆனால் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு என்ன லாபம் வந்துவிடும் என்று இவர்கள் சொல்றாங்க. அடுத்து வர்த்தக இடம் என்ற ஒரு இடத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க. அதாவது வர்த்தகம் நடைபெறக்கூடிய இடம் இந்த மண்டிகள்லாம் இருக்குல்ல, அதை தாண்டி புதிய இடங்கள்ல கூட நீங்க உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய பல அம்சங்கள் வந்து விவசாயத்தில் வணிகத்திற்கான ஒரு ஸ்கோப் அதிகப்படுத்துது, எனவே இது நல்லதுன்னு ஆளும் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் இது விளிம்பு நிலை விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எப்ப வேண்டுமானாலும் லகான் நம்ம கையில் இருந்து கார்பரேட்டின் கைகளுக்கு மாறிவிடலாம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று இவர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 5 முறையும் முற்றுமுழுதாக பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தன. ஏன், அவர்கள் முழுதாக இந்த சட்டத்தையே விளக்க வேண்டும், 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திருத்த மசோதால, 3ஐயும் முற்றுமுழுதாக விளக்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் சொல்கிறார்கள். அதற்கு ஆளும் கட்சி அதற்கு தயாராக இல்லை. இதில் மாற்றங்கள் வேண்டுமானதும் கொண்டு வரலாம் என்று பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கூகுள் கூட பண்ணி பாருங்க, தாது ஈஸ்வர பஞ்சம் என்று ஒரு பஞ்சம் வந்தது. தானியங்கள் பதுக்கப்பட்டு கையளவு சோறு தின்பதற்கு இல்லாமல் 500,000 குழந்தைகள் செத்து போனார்கள் இந்த தென்னிந்தியாவில். அதை போன்ற ஒரு வறட்சியோ ஒரு தானியங்கள் பதுக்கி ஒரு பஞ்சமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொருட்கள் வைத்திருப்பதற்கான ஒரு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருந்தது பாருங்க, அதுல ஒரு தளர்வு கொண்டு வந்திருக்கிறாங்க. விவசாய விளைபொருட்களை கையிருப்பு வைப்பதில் தளர்வு கொண்டு வந்ததன் மூலமாக பெரும் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்கள் எத்தனை 1000,000,000 டன் கணக்கான பொருட்களை கூட அவங்க வந்து கையிருப்பு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வைக்க முடியாது. முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் நீங்க அரிசியோ பருப்பையோ உருளைக்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க கையிருப்பு வச்சீங்கன்னா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல பதுக்கி வைத்திருந்தால் விலை டிமாண்ட் பயங்கரமாகி திடீர்னு விலை அதிகமாகிடும், பஞ்சம் வந்துடும், பசிப்பட்டினியில மக்கள் செத்துருவாங்க, தாதீஸ்வர பஞ்சத்துல 100,000,000 மக்கள் செத்தாங்களே அது மாதிரி செத்துருவாங்க. எனவே நீங்க இப்படி ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு முறை இருந்தது. அந்த முறையில் நிறைய தளர்வுகள் வந்திருக்கு. இப்படி இந்த வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பெரும் லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு ஸ்கோப்பை கொடுத்தாலும் கூட விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு இதன் மூலமாக என்ன நன்மை வந்துவிடப் போகிறது, எங்களுக்கு விவசாயிகளுக்கு அச்சம்தான் அதிகமாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பஞ்சம் பசி பட்டினி என்று வந்துவிட்டால் நீங்கள் நான் சாப்பிடுகிற அந்த உணவு தட்டில் அந்த 3 வேளை சாப்பாட்டினுடைய ஒவ்வொரு கவலம் சோறுக்கும் பிரச்சனை வரும். உண்மையிலேயே விவசாயிகள் பிரச்சனை என்பது அவர்களினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. யாரெல்லாம் சாப்பிடுகிறோமோ, யாரெல்லாம் வீட்டில் கையால் சோறை எடுத்து வாயில் வைக்கிறோமோ அத்துணை பேரினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் சுமூகமான தீர்வை எய்த வேண்டும், அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை களைய வேண்டும். இந்த MSP குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கும் உரிமையை கூட அவர்கள் இழந்திருக்கிறார்கள், அதை உறுதிப்படுத்த வேண்டும். விவசாயிகள் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் இந்த சட்ட திருத்தமானது அனைவருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு சட்ட திருத்தமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்த்து நடைபெறக்கூடிய விஷயங்களை தெளிவாக எல்லோருக்கும் சொல்ல முயற்சி செய்வோம். வேற எந்த விஷயத்தை பத்தி பேசலாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். தேங்க்யூ.